புஷ் பண்ணுறோம், புஷ் பண்ணுறது நமக்கு வந்து பெனிஃபிட். நம்ம வந்து யாராவது புஷ் பண்ணோம்னா இப்படி வச்சு ஹைட் பண்ணி இப்படி மேலே வச்சு மேலே தூக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான் சிம்பிள் மெத்தடு. அதுமாதிரி அவனை அடிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தா இந்த இடம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சிட்டு இருக்கான், டேமிட் யார் இடத்துல வந்து யார். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சோலோ வெர்சஸ் ஸ்குவாட். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் இறங்குறோம். இந்த கிளாக் டவரே பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. கிளாக் டவர் இஸ் 100 கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டிருப்பேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எனிமியுமே நான் தான் சாவடிச்சிருப்பேன். செம்ம சுவாரஸ்யமாக போகும். நான் உள்ளே இறங்குறதுக்குள்ளே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் எலைட் பாஸ் போகிறதுக்கும் 5 நாள் இருக்குது. 5 நாளில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விம்சோ கோல்ட் ஆப் அந்த டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து 5 நாளில் 2 பேர் கூட கேம் விளாண்டு நீங்கள் வந்து 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். 2 மாதத்துக்கான எலைட் பாஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்களும் ஒன்று விம்சோ கோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. டாப் டு பாட்டம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லித்தரேன். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லித்தரேன். வெயிட் பண்ணுங்கள், 27ஆம் தேதி உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 பேரை கிளிக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோலோ ஸ்குவாட் விளாடும். எவ்வளோக்குள்ள பொறுமையாக இருக்கணும், அவ்வளோ குழப்பம் நம்ம வந்து யோசி விளாடணும். மேலே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, சைடில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓரளவுக்கு லூட் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ வரதுக்கு வரல, புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணுறது நமக்கு வந்து பெனிஃபிட். நம்ம வந்து யாராவது புஷ் பண்ணோம்னா இப்படி வச்சு ஹைட் பண்ணி இப்படி மேலே வச்சு மேலே தூக்கிட்டுருணும், அவ்வளோதான் சிம்பிள் மெத்தட். அதுமாரி ஈஸியாக வந்து ஹெட்ஷாட் விழுந்துடும். ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து பயன்படுத்திக்கிங்க நீங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவா தான் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இங்கே வந்தால் அவனை அடிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தா இந்த இடம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சுட்டு இருக்கான், டேமிட் யார் இடத்துல வந்து யார் சீல போகிறது, டே இது யாங்கில் ஆட்டே போட்டுறது வர இரு அங்கே ஒருத்தர் சுட்டுனுக்கிறான் பட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்படி திரும்பி வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவன் வருவான். நம்ம அந்த நேரத்தில் உள்ள போந்து அடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை வந்து எவ்வளோக்கெவ்வளோ சேஞ்ச் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா சோலோ வெர்சஸ் ஸ்குவாட்ல வந்து பெனிஃபிட் அப்படின்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டோர்னமெண்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்கிட்டருந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் அவங்க ஏன் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து நிறைய விஷயம் ஃபெயிலியர் ஆகிருக்கும், நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கும் அப்படின்றதால உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி எதுவுமே கிடையாது. எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் நான் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பை நீங்கள் இனிமேல் பண்ணக்கூடாது. அது என்ன தப்புன்னு லாஸ்ட் வீடியோ பாருங்கள். இப்போ வந்துட்டு இருக்கான், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்கும்போது கவர் எடுத்து ஆல்ரெடி அங்கே 2 பேர் இருக்காங்க, அவனையும் முடிச்சு விட்டுலாம், அவ்வளோதான் சிம்பிள். நான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு 50 மீட்டர் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போடக்கூடாது, ஜஸ்ட் ஸ்கோப் போடாமே வச்சு இது பண்ணணும். அப்படியே வச்சு பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ட்ராக் பண்ணி மேலே தூக்கிட்டிங்கன்னா ஹெட்ஷாட் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது மட்டும் ட்ராக் பண்ணி மேலே தூக்கிட்டு அடிச்சிட்டிங்கன்னா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் லெஜெண்ட் ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர், ஒன்று அவ்வளோதான் 6 கிலோ அடிச்சிருக்கும். அப்போ ஓகே சூப்பர். இங்கே ஒருத்தர் தான் நடே யார் அவன் ஏன் கிலோ ஆட்டே போட்டுறதுங்க 2 7 கிலோ. ஓகே, 7 கிலோ அடிச்சிருக்கோம். 136 பேர் அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் கிளாக் டவர் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரது நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கொச்சான்னு இறங்கினானுங்க. ஒரு வழியாக கிளாக் டவரை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்து புயா அடிக்கலான்னு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்றத நீங்களே கடைசியில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா 8.5K லைக்ஸ் கொடுங்க கைஸ், மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் 8.5K கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபுளாக இருக்கும். நீங்கள் பார்க்குற 10 நிமிஷமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ உங்களுக்கு வேல்யூ பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து எப்பயுமே வீடியோ போடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி மேலும் பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சினா இந்த வீடியோக்கு 8.5K. ஏன் 8.5K லைக்ஸ் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைன்னு எனக்கு வந்து அப்போ தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இனிமே ஓடிட்டுருக்கான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து 5 ஃபைன் போதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து லெவல் 4 வெஸ்ட் போட்டிருக்கான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துக்கிட்டு அடிக்கிறது தான் ஒரு ப்ரோ பிளேயரோட யுத்தியாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன்லேருந்து தான் அடிப்பண்டா, நான் வந்து பெரிய பிஸ்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை சோலோ வெர்சஸ் ஸ்குவாட்ல வந்து முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிட்டு நீங்கள் இதை போடாச்சா அப்படின்ட்டு சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் வந்து கைவிட்டுருவீங்க. ஏன் சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் விளையாடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து
ஒரு ஃபுல் ஸ்குவாடை வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணி கில் எடுக்கிறீங்க அப்படின்றது தான் மெயினான விஷயம் கூட. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ப்ளே பண்ணோம் அப்படின்றது தான் என்னோட ஆசை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இனிமே அங்கே வந்து ஒன்றா பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த மாடிக்கு மேலே ஏறிட்டால் அந்த மாடிக்கு மேலே ஏறினவனுங்களை நம்ம வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்றதான் இங்கே பாருங்கள். இப்போ பொறுமையாக இருந்தால் போய் அடிக்கலாம் அப்படின்றத நம்மளோட தாரக மந்திரம். ஸோ பாருங்கள் என்ன பண்ணுறான் அப்படின்றத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்கான். இப்போ ஒருத்த வந்தான், அவனை அடித்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேடிட்டு இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம். இந்த நேரத்தில் யா நம்மகிட்ட வந்து கன்று இருக்குது, எனிமி பக்கத்தில் இருக்கான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க லாங் ரேஞ்சில் பார்ப்போம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிமியோட லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும், அவன் கையில் என்ன கன்று வச்சுருக்கான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எனிமி வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, நம்ம ஒரே ஒரு ஆள் தான். ஸோ ரெண்டு பேரையுமே சமாளிக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னை வந்து இப்போ ஒரு சுடு சுட்டிங்கன்னா டக்குன்னு கன்னை எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு சென்சிட்டிவிட்டியில் நான் எல்லாமே ஃபுல்லாக சொல்லித்தரேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த கன்னை எங்கே வைக்கணும், எந்த ஸ்லாட்டில் வைக்கணும், எந்த கன்னை எங்கே வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லித்தரேன். ப்ரீ சீஸ்னால் என்ன, டீஃபால்ட்னா என்ன அப்படின்றதையும் சொல்லித்தரேன். உங்களுக்கு ப்ரீ சீஸில் என்ன செட்டிங், என்ன சென்சிட்டிவ் வைக்கணும், டீஃபால்ட்டில் என்ன செட்டிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். இங்கே எனிமி வரும், அவனை முடிச்சு விட்டுறலாம். டேமேஜ் பார்த்தீங்கன்னா கண்ணு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பாம்பு போடுறாரமா அப்பா, அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்காரில் அடிச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து எம்பி ஃபோர்ட்டியில் அடித்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காரில் படித்து அடிச்சிட்டே இருக்கும்போது ஏ கில் அட பாவீங்களா, நானே எப்போயே தான் கீழ் அடிக்கணும், ஏன் கீழே தெரியுங்களா. ஓகே வருங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்காரில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரீகேல் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 புல்லெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவன் மேலே 10 மில்லியில் புல்லெட் மேலே போடும், அதுக்கப்புறம் மேலே படாது. டக்குன்னு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கன் ரொட்டேட் பண்ணணும். நீங்கள் வந்து கன்னை வந்து வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோலோ சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் கன்னுக்கு போகிறீங்களோ அவ்வளோக்குள்ள பார்த்தீங்கன்னா எனிமிக்கு வந்து நிறைய டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள கன்னை உள்ளே வச்சு எடுக்க முடியுதோ அவ்வளோக்குள்ள நீங்கள் உள்ளே வச்சு எடுங்க, உங்களுக்கு நிறைய டேமேஜ் ப்ளஸ் ஈஸியாக வந்து ஹெட் ஷாட் விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட் ஷாட், அதுக்கப்புறம் நிறைய கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்றத என்னோட எனக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிளேயர் இருக்கணும், எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டு பிளேயர் தான் இருக்கணும் அப்படின்றத என்னோடய ஆசை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏன்டா நீ ஏன்டா பக் வீடியோ போடுற அப்படின்றது, அது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் டீம் கூட பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ எனிமியை முடிச்சு விட்டுலாம், டே யாராவது பேசி நேரும் போது ஏன்டா கூட்டால வர வேறு எவனா கொண்டுட்டு அவங்களுக்கு சரி விட்டு கீழே எடுத்து ஏய் ஆட்டா பாவீங்களா ஓட்டு ஓசிக்குள்ளே கூட எடுக்க விட மாட்டேறானுங்களே. சரி இவனையாத முடிப்போம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, சாவடிச்சிருவனா இல்லை கீழே ஆட்டே போட்டுருவானுங்க. ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டா பாவீங்களா நான் அடிச்சு விட்டுறேன், அவன் அங்கே போய்ட்டு லேண்ட்மேனில் செத்து போயிட்டானே, டேமிட் சரிடா அவனே வீட்டில் எடுத்துருவோம். ஓகே எட்டுக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஐயோ மறந்து போச்சா. ஓகே நம்ம ஸ்குவாட் ஏன்டா பக்கு, அதை தான் பேசிகிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். ஏன்டா பக்கு போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கில்லு வேணும் புயா வேணும் அப்படின்ட்டு ஆடிக்கும்போது கொஞ்சம் நேரம் பக்குக்காக வந்து விளையாடும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் சிரிப்பு ப்ளஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த ப்ரெஷரை வந்து தவிர்க்கிறதுக்காக மட்டுமே நம்ம வந்து ஃபன் மேட்ச் ப்ளஸ் பக்ஸ் வீடியோ போடுறோம். ஸோ வேறு எதுவுமே கிடையாது, எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கும் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷேர் பண்ணாலே போதும். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 200 ஷேர் வந்தாலே எனக்கு பெருமையாக நினைப்பேன். ஓகே நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் 200 பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் என்னோட அரசு ஆசை. ஸோ உங்களால் முடிஞ்ச 200 பேருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப் சென்ட் பண்ணுங்கள் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமி இங்கே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே இங்கேருந்து வந்து ஸ்கோப் பண்ணால் அடிக்க முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணோம். ஸோ லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது நம்மளோட வந்து ரெண்டாவது தாரக மந்திரம். ஒன்று பொறுமையாக இருக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டியதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து உள்ளே உட்காந்துருக்கான், அவனை எப்படி அடிக்கணும் அப்படின்றத பாருங்கள். ஸ்கோப் பண்ணி அந்த மூலையில் இப்போ ஏதாவது ஒரு ஜெனரலில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த மூலையில் பார்த்து பட்டாருன்னு மண்டையில் வைங்க, ஈஸியாக எச்சாட் விழுந்துடும். ஸோ இந்த மூணாவது ட்ரிக்ஸையும் கற்று வச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தவன் வீட்டுக்கு மேலே இருந்து அடிக்கிறான், ஒரு வீட்டிலேருந்து அடிக்கிறான் அப்படின்னு இப்போ அடிப்பேன் பாருங்கள். ஸ்கோப் பண்ணி அங்கேருந்து போனாலும் அவன் அடிப்பான், குளோவல் போட்டு என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி நம்ம வந்து இங்கேருந்தே அடிச்சிடலாம் அப்படின்றது வந்து என்னோட யோசனை. ஸோ இங்கேருந்து நான் வந்து அடிக்கலாம் பிளான் பண்ண அவன் மண்டே காமிச்சிட்ருக்கான். இப்போ ஸ்கோப்பு கொண்டு போயிட்டு அந்த மூலையில் அந்த மூளை பாருங்கள், ஏன்னா அங்கேருந்து அவன் எட்டி பார்க்க முடியும். கரெக்டாக அந்த மூலையில் வச்சு அவனை வச்சு தூக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான் எக்ஸாக்ட், ஈஸியாக விழுந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஹெட்செட் அடிச்சிடலாம். அதை அப்போ அப்புறம் மேலே எந்த வீட்டுக்கு மேலே ஏறினாலும் நீங்கள் வந்து பாம்பு செக் பண்ணிட்டு லேண்ட் பண்ணி செக் பண்ணிட்டு பங்கே பாருங்கள். நல்ல வேலை நான் பார்த்தீங்கன்னா லெவல் 3 வெஸ்ட்டு போட்டிருந்தேன், இல்லை என்ன வச்சு செஞ்சுருப்பானுங்க போகிற வழியில்
ஒம்பது கிலோ அடிச்சதே வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேலே எந்த வீட்டு போகிறதா இருந்தாலும் எனிமி உள்ளே உட்காந்து கேம்ப் பண்ணிகிட்டு இருந்தானா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்மைனை வந்து இருக்குதா இல்லையா அப்படின்றதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து மேலே ஏறுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு லேண்ட்மைன் இருக்கா இல்லையா செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் எனிமி இங்கே வரான் அப்படின்றத கெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பல விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஓ நமக்கே இவ்வளோத்தர் தெரிஞ்சிருக்கா அப்படின்றது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் எனிமி வரான். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ரோசரில் பார்த்தீங்கன்னா 24, 22, 24, 22 மறுபடியும் இன்னொரு ஸ்கோப், மொத்தம் மூணு ஸ்கோப் போனால் வந்து க்ரோசரில் வந்து செத்து போயிடுவான், எந்த வெஸ்ட் போட்டிருந்தாலும் செத்து போயிடுவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கும்போது வந்து மூணு தட்டி நீங்கள் வந்து ஸ்கோப்பின் ஸ்கோப் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகாயில் ஆகும், ரீகாயில் வந்து தவிர்த்துக்கு தான் நம்ம வந்து ஸ்கோப்பின் ஸ்கோப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ட்ராக், எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் ரேஞ்சில் இருக்கும்போது ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணுறதுக்கு சிறந்த கன் ஸ்கார். ஸோ ஸ்கார் எடுத்து நீங்கள் விளையாடும் போது நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விளையாடுங்க. அதுக்கப்புறம் MP40 விளையாடும் போது நான் வச்சிருக்கேன் இந்த ஃப்ரீயாக கொடுத்த MP40 வச்சு விளையாடுங்க. ஸ்கின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த கன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கெரினா வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்னை நீங்கள் வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச் ப்ளஸ் டபுள் டேமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு MP40. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பெனிஃபிட்டோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து ட்ரை பண்ணேன் பார்த்தீங்கன்னா வந்து கன் ஸ்கின்னே இல்லாமல் விளையாடுங்க ப்ரோ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், நான் வந்து ட்ரை பண்ணேன். என்னால் வந்து விளாண்டா நிறையவே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே கன் ஸ்கின்லாம் தேவையே கிடையாது, நம்மளோட ஸ்கில் மட்டும்தான் தேவை. கன் ஸ்கின்னு தேவையில்ல, நம்மளோட ஸ்கில்லு தான் தேவை அப்படின்றத உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேஃப் ஜோனுக்கு போனோம், மேலே ஒருத்தவன் இருக்கான், சைடில் எனிமி இருக்கான். இப்போ வந்து நம்ம சேஃப் ஜோன் போகிறது தான் நம்மளோட யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி போகிறது அப்படின்றத நான் யோசிக்கிறேன். இங்கேருந்து நம்ம போகிறதுக்குள்ளே இவன் வந்து அடிப்பான், அங்கே போனால் அவன் அடிப்பான், டவரில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், மூணு இடத்துலையும் நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு சேஃப் ஜோனுக்கு, இப்போ அங்கே ஒருத்தர் இருக்கான் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், அங்கே ஒருத்தர் இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கெஸ் பண்ணேன். கெஸ் பண்ணுறது நான் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனை முடிக்கி இப்போ வந்து நான் அடிச்சிட்டேன். ஸோ ஏன்னா நான் அடிக்காமல் போயிருக்கணும், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன் போயிட்டு தான் நீங்கள் அடிக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. வந்து இப்போ எனிமி சேஃப் ஜோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் தான் இருக்குது அப்படின்றது எனிமி வந்து தொடவே தொடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலேருந்து அடி விடும், இந்த பக்கத்தில் இவாடிப்பா அந்த பக்கத்தில் அவாடிப்பா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோன் இப்போ இந்த பக்கத்தில் அடி கவர் எடுக்கிறதுக்கு இவனுக்கு போட்டாச்சு, அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் வந்து கவர் எடுக்கிறதுக்கு கல் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து கவர் எடுத்துக்கிட்டேன். இந்த இல்லாத சூழ்நிலையில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எளிமையாக அடிக்காமல் போயிடணும். நம்ம வந்து அவனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டு பயமுறுத்தோம்னா இங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், இவனை முடிச்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு அடிப்போட ஒரு ஹெட் ஷாட் 61 அவ்வளோதான் முடிஞ்சு, இவன் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ரிசெப்ஷன் போனால் அவனை வந்து போயிட்டே இருக்கணும், எவ்வளோக்குள்ள புஷ் பண்ணி மாறி போயிட்டு இருக்கணும். இப்போ வந்து கவர் அடிச்சிட்டே இருக்கான், நம்ம வந்து ஃபட்டாக்குன்னு ஒரு குளுவால் போட்டுடணும். கரெக்டாக 100 எழுதிட்டு வரும்போது டக்குன்னு ஒரு குளுவால் போட்டோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள செஃப்ட்டோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ஓகே ஒரு வழியாக வந்தாச்சு முன்னாடி, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து க்ளூவால் போட்டு வச்சுக்கணும். அது பார்த்தீங்கன்னா அவன் வரான், அங்கே அவனுக்கு ஒரு க்ளூவால் அவன் டேமேஜ் கொடுத்தாச்சு, இங்கே ஒரு க்ளூவால், இங்கே ரெண்டு இடத்துலையும் க்ளூவால் கொடுத்தாச்சு. இப்போ இவன் புஷ் பண்ணி வரதுக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிடணும், மெடிக்கேட் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பக்கத்துலேயும் கண் வச்சுக்கணும், இந்த பக்கத்துலேயும் கண் வச்சுக்கணும், மேலேயும் கண் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லையும் நம்ம வந்து கண் வச்சுக்கணும். பாம்பு போட்டு அவனை பயமுறுத்தணும், ஏன் பாம்பு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவன் வந்து புஷ் பண்ணும், புஷ் பண்ணும்போது ஈஸியாக அடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ முடிஞ்சிருச்சு, இவனை முடிச்சாச்சு. இப்போ இப்போத்தானே இந்த சைடில் இருக்கணும் எப்படி அதை முடிக்கணும் அதுதான் நம்மளோட பிளானாக கூட இருக்கலாம். சைடில் இருக்கணும் என்ன பண்ணுற அப்படின்றதே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மூணு பேர் இருக்காங்க, அங்கே வந்து ஆல்ரெடி அடிச்சுட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கே ஒருத்தன் ஏறிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ இவன் அடிக்கலாம், இப்போ ஏன்னா இந்த பக்கம் தான் நம்ம சேஃப் ஜோன் வந்துட்டு. ஸோ இந்த பக்கமாக போயிட்டு அந்த பக்கமாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் யாருமே இல்லை. ஓகே அவன் செத்து போயிட்டான் பழகுது, இல்லை சரி ஓகே டவர் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். கடைசி நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸில் டவர் மட்டும் பிடிக்கவே பிடிக்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவர்லேருந்து கீழே குதிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் வந்து டிலே ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எனிமி அடிக்க முடியும். அந்த நேரத்தில் கீழே இருக்கவங்களும் உங்களை ஈஸியாக ஹெட்செட் அடிக்க முடியும். ஸோ டவரை வந்து தயவு செய்து பார்த்தீங்கன்னா டவரை வந்து ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சேஃப் ஜோனில் உட்காந்து சேஃப் ஜோன் பிடிக்காதீங்க. அப்படி பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ அந்த டவரில் ரெண்டு பேர் இருக்காங்க, கீழே ஒருத்தன் இருக்கான் மரத்தில், என்ன பண்ணுறேன் அப்படின்றது பாருங்கள். ஒருத்தன் முடிச்சிட்டான், ஒருத்தன் வந்துட்டுருக்கான். இப்போ ஒருத்தன் நாக்கு அவன் 100 அடி அடிச்சு அவ்வளோதான் முடிச்சிருச்சு. இப்போ வந்து அவனை கில் எடுக்கலான்னு பிளான் பண்ணேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அவங்க மேலேருந்து குதிச்சான், ஸோ அவனுக்கு வந்து ஹெட்செட் போட்டலாம் அப்படின்றத பிளான் பண்ணேன். அவர் வந்து ஸ்கோப் பண்ணிட்டு இருந்தார், அவனை வந்து ஈஸியாக ஹெட்செட் போட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டான். ஸோ நம்மகிட்ட வந்து மெடிக்கிட் இல்லை, மெடிக்கிட் இல்லாதனால தான் நம்ம வந்து போன் ஃபயர் போட்டு வச்சிடும். போன் ஃபயர் எவ்வளோக்குள்ள முழு முடியுதோ அவ்வளோக்குள்ள நீங்கள் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் பாம் இல்லை, மெயினான விஷயம் நம்ம வந்து ஃபெயிலியருக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்.
பாம் இல்லாத காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பூயா அடிக்க முடியாமல் போயிடுச்சு. கீழே ரெண்டு பேர் இருக்காங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லாஸ்ட் நேரத்தில் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது கூட சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் நேரத்தில் டவர் பிடிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு க்ளூவல் இருக்குது, க்ளூவல் போட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும் போதே உங்களுக்கு ஹெட் ஷாட் விழுந்துருச்சு. ஸோ அதை பற்றி டவரை பிடிக்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றது உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் வந்து மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட முடியும். ஓகே, மறுபடியும் புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். 14 கிலோ அடிச்சிருக்கோம், பூயடிக்கும் இல்லை, சாரி. நல்ல வீடியோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். பை பை, சி யூ கைஸ்.